கிறிஸ்தவுக்குள் பிரியமானவர்களே, ஆசிர்வதிக்கப்பட்ட காலவேளையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். கலாத்தியர் 3:9. அந்தபடி விசுவாச மார்க்கத்தார் விசுவாசமுள்ள ஆபரகமுடனே ஆசிர்வதிக்கப்படுகிறார்கள் என்று இந்த வேத பகுதியிலே அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்திய சபைக்கு சொல்கிறதான வார்த்தை பார்க்கிறோம். அந்தபடி விசுவாச மார்க்கத்தார் விசுவாசமுள்ள ஆபரகமுடனே ஆசிர்வதிக்கப்படுகிறார்கள் என்று பார்க்கிறோம். ஏன் ஆபிரகாமுடன் கூட விசுவாச மார்க்கத்தார் ஏன் ஆபிரகாமுடனே கூட ஆசிர்வதிக்கப்படுகிறார்கள் என்று பார்க்கும்போது அதே கலாத்தியர் 3:6 மேலே சொல்கிறது, அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஆகையால் விசுவாச மார்க்கத்தார்கள் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்களாக என்று இங்கே சொல்லப்பட்ட வார்த்தை பார்க்கிறோம். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்து அது நீதியாக எண்ணப்பட்டது. அந்த நீதியினாலே ஆபிரகாம் தேவனுடைய ஆசீர்வாதத்திற்கு சொந்தக்காரராய் மாறினார். நாமும் கூட இந்த காலவெளியில் அன்பான தேவ ஜனமே, அதுபோல ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற விசுவாச மார்க்கத்தராய் நாம் இருக்கிற போது ஆபிரகாமை தேவன் எப்படி ஆசீர்வதித்தாரோ அதுபோல் நம்மையும் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். நாம் ஆபிரகாமுக்கு பிள்ளைகளாக மாறுகிறோமாம். அப்போ ஆபிரகாமுக்கு நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில பிள்ளைகளாய் நாம் மாறுகிற போது ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதங்களை தேவன் இந்த பூமியிலே அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு தந்து ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். இன்றைக்கு நாம் விசுவாச மார்க்கத்தராக இருக்கிறோம். கர்த்தராக இயேசுவை நாம் உண்மையோடு நாம் விசுவாசிக்கிறோம். தேவன் ஆபிரகாமுக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களையும் நம்முடைய வாழ்விலும் தந்து நம்மையும் ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்தி காப்பாராகே. ஆமேன். கர்த்தர் தாம் இந்த காலவேளையில் உங்களை ஆசீர்வதிப்பாராகே. ஆமேன்.